எல்லோருக்கும் வணக்கம். இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். சுத்த சைவம், தெவிட்டாத சுவை. உங்களுக்காக தமிழ் புத்தாண்டு பிறக்கப்போகுது. அதுக்காக ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசனில், அந்த சீசனில் என்னென்ன முடியுமோ நம்ம அந்த பழங்காலத்து ஸ்வீட்லேருந்து இப்போ இருக்கிற ஃபேன்சி டெசர்ட் வரைக்கும் நிறையா செஞ்சு காமிக்கிறது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து செஞ்சு காமிக்கிற ஸ்வீட் வந்து பழங்காலத்து ஸ்வீட்டு தான். இதுக்கு வந்து மாம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டஃபிங்காக. மாம்பழ இலை அடை, இது எப்படி பண்ணுறது, என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். மாம்பழ இலை அடை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 1 கப், உப்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன் மாவிற்கு. உள்ளே வைக்கும் பூரணம் செய்வதற்கு மிக பொடியாக அரிந்த மாம்பழம் 1, 1 மூடி தேங்காய் துருவல், வெள்ளை துருவல் 1 அல்லது 1.5 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். இலை அடை அப்படின்னோடனே இது வந்து ஆவியில் வேக வைக்கிறதுங்க. ரொம்ப மைல்டு ஸ்வீட்டு. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஸ்வீட்டு வந்து இது பார்த்திங்கன்னா, கேரளாவில் வந்து அவங்க வந்து நேந்திரம் பழம் உபயோகப்படுத்திட்டு பண்ணுவாங்க, இல்லைன்னா பலாச்சுளை உபயோகப்படுத்திட்டு ஸ்டஃபிங் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மாம்பழம் சீசன் அப்படிங்கிறதுனால நான் மாம்பழம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு மாம்பழத்தை வந்து இந்த மாதிரி தோல் எடுத்து இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த பேனில் போட்டுக்கலாம். மாம்பழமே இனிப்பாக இருக்கிறதுனால இதுக்கு அதிகமான இனிப்பு தேவையில்லைங்க. வெள்ளத்துருவல் வந்து 1 டேபிள்ஸ்பூன் இல்லைன்னா 1.5 டேபிள்ஸ்பூன் போட்டால் போதும். பாருங்கள், நான் கொஞ்சமாக போடுறேன். நல்லா பொடியாக இருக்கணும். இது கொஞ்சம் அடுப்பில் வச்சு இளக்கணும். அந்த வெள்ளத்துருவல் கரைஞ்சால் போதுமானது. இதில் நம்ம தேங்காய் துருவல் தான் கொஞ்சம் அதிகம் போடணும். அப்போ தான் அந்த மாய்ச்சர் வந்து அப்படியே இழுத்துக்கும். வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் துருவல் சேர்த்துறேன். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே ஒரு பூரணம் மாதிரி ஆகணும். அல்வா மாதிரி ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. அதே நேரம் ரொம்ப ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நம்மளுக்கு வந்து பதமாக இருக்கணும். ஜஸ்ட் 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதுமானது. அதிகம் வெல்லம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தளர்ந்துடும். மைல்டாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இது ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. தேங்காய் துருவலும் போட்டுட்டோம், ஏலக்காய் தூளும் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா சூடு ஆறணும். இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பூரணம் பண்ணி வச்சிட்டோம். இப்போ மேல் மாவு எப்படி பசைறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து கழுவி உலர்த்தின அரிசி மாவு. தேவையான அளவு இது ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இதோடு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் தளர பசையணுங்க. இது இந்த மாதிரி தான் பிசையணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 1 டீஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்து கலக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது தட்டுனதை வந்து ஆவியில் வெந்ததுக்கப்புறம் நல்லா எழுந்து வரும். கழுவி உலர்த்தின அரிசி மாவு தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது கழுவி உலர்த்தின அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வாழை இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஸ்டீமர் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சமாக அதில் வந்து எண்ணெய் பூசிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கோங்க. இப்படி தட்டணும். இதுக்கு மத்தியில் வந்து இந்த பூரணம் வைக்கணும். இது முக்கியமான விஷயம் என்னென்ன,
இந்த இலையோடு இது அப்படியே மடிக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஸ்டீமரில் வைக்கணும். இப்போ இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் கலந்துருக்கோம், கையில் எடுத்துக்கோங்க, கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இதை வந்து லேசாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் அப்புறமா வந்து கெட்டியாகிடுங்க, இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் பூரணம் வச்சுக்கணும், ஒரு பாதியில் வைங்க. இப்போ பாருங்கள் இந்த இலையோடு இப்படியே மடிக்கணும். இதை அப்படியே கேர்ஃபுல்லாக எடுத்து ஆவியில் வைக்கணும். ஒரு நாலஞ்சு செஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஸ்டீமரில் வச்சாங்க சரியாக இருக்கும். பாருங்கள் மாவில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன், அதே மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு இதை வைங்க. அதில் இலையோடு அப்படியே மடிக்கணும். இதே மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து 7 நிமிஷம் வந்து ஆவியில் வேகணுங்க. இது ரெடியாகிறதுக்குள்ளே ஜெயா டிவியின் அர்ஸ்வி நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவியின் அறுசுவை நேரம், சுத்த செய்வன் தெவிட்டாத சுவை. இப்போது இது வந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்க்கலாம். நல்ல சப்தம் வருது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா பளபளான்னு வந்திருக்கணும், தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக கெட்டிப்பட்டிருக்கணும். இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள். இது கொஞ்சம் 1 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த இலையோடைய தான் எடுத்து வைக்கணும். பரிமாறுறப்ப தான் அவங்க வந்து சாப்பிட்றப்ப அந்த இலையை எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு அது ஒன்றே ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு, கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணும். மாம்பழ இலை அடை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இதுலேயே வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங் யூஸ் பண்ணலாங்க. இப்போ நான் வந்து மாம்பழத்தை பேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வாழைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பூரணம் பண்ணிவிட்டு அதுவும் பண்ணலாம். பலா சொலை இருக்கு இல்லையா, அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உபயோகப்படுத்தி, ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் போட்டு வதக்கினாதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி வெள்ளை துருவல் போட்டு, தேங்காய் துருவல் போட்டு, ஏலக்காய் தூள் போட்டு கலந்து பூரணம் பண்ணிவிட்டு அதையும் வைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனில் நீங்கள் வந்து எந்த ஃப்ரூட் ஒரு பேஸ் கிடைச்சாலும் அந்த மாதிரி தேங்காய் துருவல் மட்டும் ரொம்ப முக்கியங்க. வெல்லம் வந்து கொஞ்சமாக தான் போடணும், மைல்டாக தான் இருக்கணும் இந்த ஸ்வீட்டு. இது ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்ப சுலபமாக ஜீரணமாகும், எந்த விதமாகவும் பாதிப்பை ஏற்படுத்தாது, எல்லோருக்குமே ஆரோக்கியத்துக்கு உகந்ததாகவும் அமையும் இந்த ஸ்வீட்டு. நீங்களும் வந்து இந்த சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாவு பிசையிறது, அதில் எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும், அதை எப்படி வந்து நம்ம இலையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு. இதையே வந்து பனை ஓலையிலையும் வச்சு பண்ணுவாங்க, பனை ஓலை கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பனை ஓலையை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த மாவை வச்சு அது மதியில் பூரண வச்சுட்டு அதை அப்படியே மடிச்சுட்டு அதை அப்படியே கட்டிட்டு அதை ஆவியில் வேக வச்சு எடுப்பாங்க. அதுவும் வந்து பனை ஓலை கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த இது வீட்டில் கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், மிக மிக சுவையாக இருக்கும். இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழ் புத்தாண்டு வரப்போகுது, என்ன ஸ்வீட் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து மாம்பழ சீசனில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே பிடிக்கும்.
இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு ஒரு சேலட் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் இந்த வெயில் நாட்களுக்கு உகந்த ஒரு சேலட், வல்லாரைக்கீரை சேலட். இது எப்படி பண்ணுறது, என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். வல்லாரைக்கீரை சேலட் செய்ய தேவையான பொருட்கள். வல்லாரைக்கீரை தேவையான அளவு: ஒரு வெங்காயம் பொடியாக அரிந்தது, பச்சை மிளகாய் 1 அல்லது 2, உப்பு தகுந்த அளவு, தேங்காய் துருவல் விரும்பும் அளவு, எலுமிச்சம்பழம் 1 பிழிந்தது. வல்லாரைக்கீரையை வந்து ஞானவல்லி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபக சக்திக்கு மிக மிக உகந்த ஒரு கீரை. இதை வந்து ஆங்கிலத்தில் வாட்டர் கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா வேற்று நாடுகளில் தினமும் சேலட் செய்கிறப்போ இந்த வல்லாரைக்கீரையும் சேர்த்து சேலட் பண்ணுவாங்க, மற்ற காய்கறிகளோடய சேர்த்து செய்கிறான். ஆனால் ஸ்ரீலங்காவில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து தினமுமே இந்த வல்லாரைக்கீரை சேலட் செஞ்சு சாப்பிட்றாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருந்தது, ரொம்ப சிம்பிள் காம்பினேஷன் தான். ஆனால் அதே நேரம் வந்து நம்மளுக்கு சுலபமாக கிடைக்கிற இந்த கீரையை நம்ம ஜாஸ்தி உபயோகப்படுத்துகிறதே கிடையாது. அதனால் இன்றைக்கி இதை தேர்ந்தெடுத்தேன். இதை வந்து முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ரொம்ப நீளமான காம்பு இருந்தால் எடுத்துருங்க. இந்த வல்லாரைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா கால்சியமும் சிறந்திருக்கும், இரும்பு சத்து இருக்குது. இதை வந்து முதலையே கட் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. ரொம்ப முதல்ல கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஆனால் சேலட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற ஊற நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாகவும் இதை கட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு கட் பண்ணிக்கலாம். பண்ண முடிஞ்சால் ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரையை வந்து நம்ம விதவிதமாக சேர்த்து தரலாங்க. சப்பாத்தி மாவில் போட்டு பிசைஞ்சு தரலாம். சேலட் நிறைய பேர் பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வேணாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கீரை அப்படின்னோடனே இலை தழையெல்லாம் சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறது பழக்கம். ஆனால் நீங்கள் எப்போவுமே எளிமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல புத்தி கூர்மையோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கீரையை வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்ணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து எல்லாமே வந்து வெறும் மிக்சிங் தாங்க பண்ண போகிறேன். பொதுவாக வந்து வல்லாரைக்கீரையில் வந்து வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு தேங்காய் துருவல், உப்பு, எலுமிச்சப்பழம் ஜூஸ் போட்டு கலந்தால் இந்த சேலட் ரெடி ஆகிடும். ஆனால் நல்லா ஊற ஊற தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தியானத்துக்கு சாப்பிட்னா காலையிலே ஊற வச்சிடலாம். டெய்லி செஞ்சு வச்சிங்கனாக்கா தினமே மத்தியானம் தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். வல்லாரைக்கீரையில் இன்னும் நிறையா பண்ணலாங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இப்போ ஜெயா டிவியின் அரிசுவை நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அதுக்கப்புறம் இந்த சேலடை முடிச்சுட்டு என்னென்ன பண்ணலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். வெல்கம் பேக். இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம், சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இப்போ இந்த சேலடை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ நம்ம வந்து கீரையை கட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துட்டோம். இதில் வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இதோட சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகாய், பொதுவாக இந்த பச்சை மிளகாய் வந்து எடுத்து போட்டுருவோம் நம்ம சாப்பிட்றப்ப. அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பொடியாக வேணால் கொஞ்சம் மீடியம் சைஸாக போட்டுக்கலாம். இதோட தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கூட கொஞ்சமாக தான் பிடிக்கும். தேங்காய் துருவல், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த தேங்காய் துருவலோடு இதை சாப்பிட்டா தான் இது ஒரு தனி ருசியை கொடுக்கும். இந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதோட எலுமிச்சப்பழ ரசம், இதுவும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு எலுமிச்சப்பழம் நம்ம சேர்க்க முடியும். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குலுக்கி விடலாம். இங்கே விருப்பப்பட்டால் இதுக்கு வேணால் நம்ம தாளித்து கொட்டலாங்க. பொதுவாக வந்து அங்கே யாருமே வந்து இந்த மாதிரி சேலடுக்கு வந்து தாளித்து கொட்டுறது இல்லைங்க. ஆனால் நம்ம வீட்டில் நீங்கள் ரொம்ப விரும்பினீங்கன்னாக்க கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் தாளித்து கொட்டலாம், தப்புன்னு கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து நம்மளுக்கு தாளித்து கொட்டுறது வந்து ரொம்ப கம்பல்சரியாக எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுறோம். அந்த வகையில் இதுவும் பண்ணலாம். இப்போ இந்த சேலட் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் நம்ம அப்படியே ஒரு பவுலில் போட்டுட்டு அப்படியே சாப்பிட்லாம். இல்லை தயிர் சாதத்தை தொட்டுவிட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுவிட்டு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து எப்படி சாப்பிட்டாலும் வந்து மிக மிக சுவையாக இருக்கும். பொதுவாக வந்து கீரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும் தன்மை உடையது. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இரும்பு சத்து கிடைக்கும், வைட்டமின் ஏ கிடைக்கும், கால்சியம் கிடைக்கும், எல்லா விதமான வைட்டமின்களும் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கும். வைட்டமின் சி நம்ம வந்து எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துருக்கோம், அதனால் அயன் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
பொதுவாக இந்த வல்லாரைக்கீரையில் வேறு என்னென்ன பண்ணலாம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேங்க. வல்லாரைக்கீரையை வந்து பாலக்கீரை மாதிரி வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவில் போட்டு பிசைஞ்சி வல்லாரைக்கீரை சப்பாத்தி சுட்டு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. விதவிதமான சாலட் பண்ணுறோம் இல்லைங்க. நம்ம வந்து முழு பச்சைப்பயிறு வந்து முளை கட்டினது, அதோடு வந்து கேரட்டு மாதுளை முத்துக்கள், அதோடு நம்ம வந்து வேர்க்கடலை அதெல்லாம் சேர்த்து செய்கிற சேலடில் பச்சை மிளகாய் வெது உப்பு மாங்காய் துருவல் அதெல்லாம் சேர்க்கலாம். அதோடு இந்த வல்லாரைக்கீரையும் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். வல்லாரைக்கீரையில் துவையல் பண்ணலாங்க, சட்னி பண்ணலாம், இந்த மாதிரி விதவிதமாக நம்ம வந்து இதை நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்க முடியும். இது கிடைக்கிறப்ப டெஃபினட்டாக வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை தரவல்லது இந்த கீரை. நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா இதில் சூப் செய்யலாம், வல்லாரைக்கீரை வந்து ரசம் மாதிரி வைக்கலாம், அது கூட ரொம்ப சுவையாக இருக்கும். தினமுமே வந்து விதவிதமான சாலட் சாப்பிட்லாம். காய்கறி சாலட்லேருந்து பழ சாலட்லேருந்து இந்த மாதிரி கீரை சேர்த்த சாலட்லேருந்து முளைக்கட்டின பச்சைப்பயிறு முளைக்கட்டின பலவிதமான முழு தானியங்கள் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு தேவையான வைட்டமின் ஈயும் கிடைக்கும். ஏடிஇகேன்னு சொல்லுவோம், ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸு. அதில் வந்து விட்டமின் இ வந்து முழு தானியங்கள், முளைக்கட்டிய பயிறு வகைகள், அப்புறம் வால்நட்ஸு எள்ளு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி விட்டமின் இ இருக்கிற உணவு சாப்பிட்றப்ப மெனோபாஸுக்கு அப்புறம் நிறைய பேர் லேடிஸுக்கு பார்த்திங்கன்னா மசில்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு காலில் வந்து குத்துற வலி, அப்புறம் மரத்து போன தன்மை, சரியாக நடக்க முடியல அந்த மாதிரி ஆடி ஆடி நடப்பாங்க. விட்டமின் இ வந்து சரியானபடி தினமும் பெறப்படும் போது அவங்க வந்து நல்லபடியாக நடக்க முடியும். அவங்க நடக்கிற பாஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குதிரை மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முடியும். ஆடி ஆடி நடக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன் இதை ஷேர் பண்ணிக்கிறேன்னா, விட்டமின் இ வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு முக்கியம். நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ஹார்மோன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறோன்னா தினமுமே நம்மளுக்கு தேவையான அளவு வைட்டமின் இயை வந்து நம்ம பெறப்பட வேண்டும். அந்த வைட்டமின் இ நம்ம வந்து உணவின் மூலமாக பெறப்படவில்லையாயிட்டால் நம்ம வந்து மாத்திரை வடிவில் நிறைய பேர் வந்து சாப்பிட்றது பழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் மாத்திரையை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது நல்லது இல்லைங்க. நம்மளுக்கு உணவின் மூலமாக பெறுவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த மாதிரி உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முடியும். இப்போ ரெண்டு டிஷ்ஷும் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, முதல்ல வந்து மாம்பழ இலை அடை. இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், ரீகேப் பார்க்கலாம். மாம்பழத்தை தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாம்பழ கட் பண்ணி வச்சதை ஒரு பேனில் போட்டுட்டு கொஞ்சமாக வெள்ளத்துருவல், தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு சில நிமிடங்கள், அதாவது அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி அது வந்து கொஞ்சம் கெட்டிப்படணும், அந்த அளவுக்கு செஞ்சு இறக்கி பூரணம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கழுவி உலர்த்தின அரிசி மாவு அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் கலந்துக்கோங்க. வாழை இலையை கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு இந்த மேல் மாவிலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் வந்து தட்டிட்டு மத்தியில் பூர்ணம் வச்சுட்டு இலையோடு அப்படியே மடிச்சிட்டு இட்லி கொப்பரையில் அதை அடுக்கிட்டு மூடியை மூடிட்டு 7 நிமிஷம் ஆவியில் வேக வைக்கணும். வேக வச்சிங்கன்னா மாம்பழ இலை அடை தயார். இப்போ நான் ரெண்டாவது ஆரோக்கிய சமையலை செஞ்சு காமிச்சது வந்து வல்லாரைக்கீரை சாலட். இதுக்கு வந்து தேவையான அளவு வல்லாரைக்கீரை எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கட் பண்ணதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ஒன்றோ ரெண்டோ பச்சை மிளகாயை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. உப்பு, எலுமிச்சைப்பழ ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வல்லாரைக்கீரை சாலட் தயார். ரெண்டுமே வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வரத்துக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது.
இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், யார் வேணால் சாப்பிட்லாம். பொதுவாக வந்து இதில் வந்து வெல்லம் தான் சேர்த்துருக்கோம், அதுவும் ரொம்ப குறைவான அளவு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து ரொம்ப சேஃபாக எந்த விதமான ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இதில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாதுங்க. அதனால் வீட்டில் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருமே வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து மிக சிறந்ததாக அமையட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சமையலறை சந்தேகங்கள். பொதுவாக சமையலறை சந்தேகங்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய லெட்டர்ஸ் எழுதுறீங்க, இமெயில் மூலமாகவும் தெரியப்படுத்துகிறீங்க. அதுலேருந்து இன்றைக்கி நான் ஒன்று தேர்ந்தெடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மணிமேகலை அப்படிங்கிறவங்க திருநின்றவூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து சாலட் செஞ்சால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான சத்துக்களை வந்து நான் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் மேடம்? பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து அவங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காய்கறிகளே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து ஒரு சேலஞ்சாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மிகச்சிறிய வயதில் வந்து காய்கறிகளை பார்த்தோன்னே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுலேயும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் கூட அவங்களால வந்து அதை ஏற்றுக்க முடியறதில்லை. ஏன்னா ஜங்க் ஃபுட்டு கல்ச்சர் அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு. ஒரு சிப்ஸ் பேக்கெட் கொடுத்தா சாப்பிட்றாங்க, அதே நேரம் வந்து ஒரு கேரட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சாலட் கொடுத்தா சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இன்டைரக்டாக கொடுக்கணுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஷோவில் நான் நிறைய தடவை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ குழி பணியாரம் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கேரட் ஆவியில் வேக வச்சுட்டு அதை மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்து கொடுக்கலாம், பீட்ரூட் ஆவியில் வேக வச்சுட்டு மேஷ் பண்ணி கொடுக்கலாம், பாலக்கீரையை அரைச்சிட்டு கொடுக்கலாம், சப்பாத்தி மாவில் போட்டும் பிசையலாம், தோசை மாவில் கலந்துட்டு விதவிதமாகவும் வந்து தோசை ஊற்றலாம், கொத்தமல்லி கீரையை அரைச்சிட்டு அதை கலந்து கொடுக்கலாம், புதினாவை அரைச்சிட்டு அதை கலந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிறமாகவும் கொடுக்கலாம். பூரியிலையும் செய்யலாம், சப்பாத்தியில் செய்யலாம், இட்லியில் செய்யலாம், தோசை மாவில் கலக்கலாம், பிரெட் சாண்ட்விச் பண்ணுறப்பையும் நீங்கள் விதவிதமான ஸ்டஃபிங் பண்ணுறப்போ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்கிற மாதிரி கொடுங்க. அப்போ வந்து டெஃபினட்டாக வந்து அவங்க நோன்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்கூல் போகிற ஏஜில் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து முக்கியமான விட்டமின்ஸும் மினரல்ஸும் கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப தேவையான அளவு காய்கறிகள், அதாவது ஒரு நாளைக்கு வந்து 5 விதமான காய்கறிகள் கொஞ்சமாவது சாப்பிடுங்க, 3 விதமான பழங்கள் வந்து ஒரு 30 கிராம் அளவாவது சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்றப்போ அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கிறப்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முடியும். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த 2 செக்மெண்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களுக்கு சம்மர் ஸ்பெஷலில் நிறையா அதாவது நியூட்ரிஷன் பற்றின பல தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சம்மரை வந்து நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.